செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூர் கோவை மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை இழுபறியில் நீடிக்கிறது. கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கேட்டு கடந்த 3 மாதங்களாக போராடி வருகின்றனர். இதனால் கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சுமார் 2 லட்சம் விசைத்தறிகள் முடங்கின. சுமார் 600 கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி இழப்பும் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் இப்போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் ஆகியோர் விசைத்தறி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படாததால் மீண்டும் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்துள்ளது. இன்றும் பேச்சுவார்த்தை தொடரும் என்று கருதப்படுகிறது. இன்று இருதரப்பு தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இரண்டு தரப்பு தலைவர்களோடு பேசும் பொழுது அந்த கூலி உயர்வு சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் அவர்களோடு பரிமாற்றப்பட்டது. இருவரும் ஒரு உடன்படிக்கை வரக்கூடிய வகையிலே இருதரப்பாரோடும் பேசி ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஒரு பைண்டிங் ஆர்டர் போடக்கூடிய வகையிலே சராசரியாக 25% இடைக்காலமாக டிசம்பர் 31 வரை பேசி முடிக்கப்பட்டுள்ளது என்பதை அன்போடு கூறி அதன் பின்பு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக பேசி ஒரு சுமூகமான முறையிலே 3 ஆண்டுகளுக்கு அது ஒப்பந்தமாக போடக்கூடிய வகையிலே இருதரப்பாக பேசி முடிப்பதாக சுமூகமான முறையிலே பேசி முடிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். வெளிநாடுகளில் மட்டுமே அதிக அளவில் நடத்தப்படும் ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் தற்போது நமது நாட்டிலும் பிரபலமாகி வருகிறது. அந்த வகையில் கிராமப்புற மாணவர்களிடம் ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் கிராமப்புற மாணவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் கலந்து கொண்டதாக போட்டியின் பயிற்சியாளர் தாசன் தெரிவித்தார். சேலம் இடைப்பாடி கிராமத்தை அடுத்து சித்தூரில் குடிநீர் இணைப்பு வழங்கியதில் முறைகேடு செய்ததாக திமுக பஞ்சாயத்து தலைவி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் இடைப்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தூரில் பஞ்சாயத்து தலைவராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த ரமணி. இவர்கள் சித்தூர் ஊராட்சியில் உள்ள 1290 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்ததில் முறைகேடு செய்துள்ளதாக கூறப்பட்டது. மேலும் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் கட்டிடம் கட்டுவதற்கான பிளான் அப்ரூவல் ஆகியவற்றில் 14 லட்சம் முறைகேடு செய்துள்ளதாக பாவாயி என்பவர் சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சேலம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் குற்றச்சாட்டுகள் உண்மை என தெரியவரவே சித்தூர் திமுக பஞ்சாயத்து தலைவி ரமணி, அவரது கணவர் நாகராஜன் மற்றும் பஞ்சாயத்து கிளார்க் கோபால் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து சேலம் அதிக சிறையில் அடைத்தனர். தேமுதிகவின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கழக குடியேற்று விழா மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தருமபுரி நகரின் பல்வேறு இடங்களில் குடியேற்று விழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், தேமுதிக எம்எல்ஏ பாஸ்கர் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் கோவில்பட்டி நகர தேமுதிக சார்பில் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பொன்ராஜ் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். இதனிடையே கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, சிறிய மாடு ஆகிய 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியை தேமுதிக மாவட்ட செயலாளர் ஜாக்கீர் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன. மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்து சென்றதை சாலையின் இருபுறமும் நின்ற மக்கள் கண்டுகளித்து ஆரவாரம் செய்தனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூடலூரில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பேரணி நடத்தினர். கூடலூர் பகுதியில் வாழும் பெரும்பாலானோர் தேயிலை தோட்ட தொழிலையே நம்பி வாழ்கின்றனர்.
தொடர்ந்து ஏறிவரும் விலைவாசி உயர்வால் தங்களுக்கு கிடைக்கும் ஊதியத்தை வைத்து குடும்பம் நடத்த இயலவில்லை என்றும் பள்ளிகளில் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஆகையால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாகிய தங்களுக்கு மாத சம்பளம் 10,000 ரூபாயும் ஓய்வூதியம் 3,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இக்கூட்டத்தில் 100,000+ தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தேயிலை காப்பி தோட்டங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 10,000 ரூபாய் மாதம் ஒன்றுக்கு வழங்க வலியுறுத்தியும், யானை புலி போன்ற வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கி கோரியும் இன்றைக்கு சிஐடியு சார்பாக இந்த தொடர் முழக்க போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் ஒரே நேரத்தில் வயலில் வாசித்து கின்னஸ் சாதனை. தாய்வானில் பிரம்மாண்டம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.